நெல்லை மாவட்டம் தென்காசி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரும் புதிய தமிழக கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதன் கூட்டணி கட்சியாக தேமுதிக, பிஜேபி, பாமக, சமத்துவ மக்கள் கட்சி, புதிய தமிழகம், தமாக போன்ற கட்சிகளுடன் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனிடையே உள்கட்சி பூசல் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஈகோ மன வருத்தமின்றி பணி செய்யாமல் இருப்பது போன்ற செயல்கள் தென்காசி கூட்டணி கட்சிகளுடன் நடந்து வருவதால் வேட்பாளரான கிருஷ்ணசாமி தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கூட்டணி கட்சியினரை கூட்டி ஆலோசனை நடத்தினார். அதில் கட்சி பாகுபாடின்றி மத்தியில் இரண்டாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வரவும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தொடரவும் அனைத்து கட்சியினரும் மனவெறுப்பு, ஈகோ போன்ற பிரச்சனைகளை ஓரங்கட்டி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சியினரும் சுமார் 600 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை இரண்டாவது முறையாக நான் வந்து பிரதமராக்கியாக தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு வலு சேர்க்கணும். அதே போல தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். எனவே இந்த மூன்று விஷயங்களை உள்ளடக்கியதான் இந்த தேர்தல். முதல்ல எல்லா நாடாளுமன்ற தேர்தல்னா ஒரே ஒரு இஷ்யூட நடக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பல்வேறு விதமான விஷயங்கள்னா 18-20 சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தென்காசி நாடாளுமன்றத்தும் தமிழ்நாடு ஆட்சி சட்டமன்றம் அதே போல மன்றம் என்று பல்வேறு விதமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறதால நம்முடைய இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக. நீங்கள் தான் கூட்டணிக்கு மாநில அளவிலும் தலைமை தாங்குறீங்க, சட்டம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் தலைமை நீங்கள் தான், சட்டமன்ற தொகுதி. அதே போல இந்த தலைமை என்பதை நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணியில் கையெழுத்து போட்டோட அதுவும் நினச்சக்கூடாது. கிளையில் இருக்கக்கூடிய நீங்களும் கிளையளவுக்கும் நீங்கள் தலைமை, ஊராட்சி அளவுக்கும் நீங்கள் தான் தலைமை, வார்டு அளவுக்கும் நீங்கள் தான் தலைமை, ஒன்றிய அளவுக்கும் உங்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி செயல்பட வேண்டும். அதுக்குண்டான எல்லாமே இந்த நீங்கள் தான் முயற்சி எடுக்கும். இப்போ வந்து பாஜகவில் அவங்க சுயமாக அவங்க வேலை செய்வாங்க, சமூடி கூடாது. அப்போ அதுக்கு நாம் வந்து பதில் சொல்லணும். சரி, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார், ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க, ஏன் அந்த ஆட்சியை காலையில் கலைக்கணும், மத்தியானம் கலைக்கணும், நைட்டு கலைக்கணும்னு பேசுகிறாங்க. இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது, நாளைக்கு வரலாம்னு சொல்கிறாங்க. அப்போது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு